ஏகமே வரே
ತತ್ರ ಕಾರಣವು ಪಾದ ಸೇವನವು. ಯವನೊರುವನ್ ಧರ್ಮಾರ್ಥ ಕಾಮ ಮೋಕ್ಷತ್ತಿನ್ ಗುರುಟ್ಟು ஆத்ம சிரேயசை அடைய விரும்புகிறானோ அவன் ஹரியனுடைய சரணாரவிந்த பக்தியை செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார். அப்படி யார் பக்தியுடன் பரமாத்மாவை எண்ணி சரணாரவிந்த சேவை பண்ணினார்கள் என்றால், ருக்மிணியானவள் தன்னுடைய பக்தியினால் பகவான் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மாவை வசப்படுத்தி தன்னையே மணந்து கொள்ளும்படி செய்தாலோ அந்த ருக்மிணி கல்யாணம் என்ற சரித்திரத்தை தெரிந்தவாறு சொல்லுகிறேன். ராஜா ஆசீத் பீஷ்ம கோநாமா விதர்பாதிபதிர் பஞ்சாபவன் புத்ரா தன்யை காதவரானலா. இதர் பிரதேசாதிபதியான பீஷ்மகருக்கு ஐந்து புத்திரர்களும் ஸ்ரீ மகாலட்சுமி அவதாரமான ருக்மிணி என்று சொல்லப்பட்ட ஒரு அழகான கன்னிகையும் இருந்தார். இந்த அருமையான குழந்தை ருக்மிணியை பீஷ்மகர் நாளொருமையினையும் பொழுது வண்ணவுமாக மலர்பிறை சந்திரனைப் போல் வளர்த்துக் கொண்டு வரும் காலத்தில் ராஜ சதஸில் வந்து போய் கொண்டிருக்கும்படியான அதிதி ஜனங்களால் இந்த குழந்தைக்கு ஏற்ற நாயகன் சாட்சா துவாரகா பிரவாசியாகிய ஸ்ரீ கிருஷ்ணனை தவிர வேறு ஒருவரும் இல்லை என்பதை ருக்மிணியும் கேட்டுக்கொண்டிருந்தாள். உடனே தனக்குள்ளாக ஸ்ரீ கிருஷ்ண பகவானை நாயகனாகத்தானே தீர்மானம் செய்து கொண்டாள். லட்சுமி அவதாரமாக இருக்கிறதை தெரிந்து கொண்டு மகதி என்கிற வீணையை மீட்டி தானம் செய்து கொண்டு பீஷ்மருடைய அரண்மனைக்கு வருகிறார். சிந்தா நாசி ஜில்லா சிந்தா நாசி ஜில்லா சிந்தா நாசி ஜில்லா சிந்தா நாசி ஜில்லா சமதம கருணா சம்பூர்ணம் சமதம கருணா சம்பூர்ண சமாகம சங்கேனாரத மகர்ஷி ருக்மிணியானவள் அத்ய பாத்திய ஆசமன்யாதிகளால் உபசரித்து நமஸ்காரம் பண்ணி தாங்கள் வந்த காரணத்தை தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டாள். ஹே ருக்மிணி, உனக்கு ஒரு வரம் சம்பாதித்து வந்திருக்கிறேன். அதாவது உனக்கு ஏற்ற நாயகன் அந்த துவாரகாநாதனான ஸ்ரீ கிருஷ்ணன் தான். இன்னும் சொல்லுகிறேன், எந்த சோக தூங்காலேயம்மா வாடு எந்த சோக தூங்காலேயம்மா வாடு எந்த சோக தூங்காலேயம்மா எந்த சோக தூங்காலே எந்த ஒய்யார கடே எந்த சோக தூங்காலே எந்த ஒய்யார கடே காந்து நீகல சகமி ராஜ கோபாலு சோக தூங்காலேயம்மா நவநீத ஜோலு சோக தூங்காலேயம்மா இந்தி வரஷாமு வந்தித சூத்ராமு கருணாலவாலு பாதுரச கௌசுபாலங்காரு காமித மந்தாரு திருத்திரலாவண்ணோ புரசரண்ணோ ஹரியட்ச நிபமத்யு அகில லோகாராட்டு கணச்சக்கரஹஸ்தோ ஜகப்ரசஸ்தோ ககுலாதிபயா கௌசேய பரிதானு பனகசயனு அப்ஜாதனய மகர குண்டல சத்மூஷு மஞ்சுபாஷு நிருபமகார துர்கசாகர விகாரு பூரி குணசாந்திர எது குலாம்போதி சந்திரு விஷ்ணு ஓ ஜிஷ்ணு ஜிஷ்ணு சகிஷ்ணு விஷ்ணு நான்
ஆத்மாவுடைய குணகணங்களை தெரிவித்துவிட்டு துவாரகாபட்டினம் வந்து சேர்ந்தார். தான் பூலோகம் போய் ருக்மிணியை பார்த்துவிட்டு வந்ததை சொல்லி பரமாத்மாவுக்கு ஏற்ற நாயகி ருக்மிணி தான் என்று வர்ணித்தார். இதை கேட்ட பகவான் ருக்மிணி தான் தனக்கு ஏற்ற நாயகி என்று தீர்மானம் பண்ணினார். இங்கே இப்படி இருக்கும் சமயம் பீஷ்மகர் ருக்மிணியின் விவாக சம்பந்தமாய் மந்திரி பிரதானிகளுடனும் குல வயோசீல வர்த்தர்களுடனும் ஆலோசனை சபை கூட்டினார். அத பீஷ்ம மகாராஜோ ருக்மிண்யா ஸ்வசுதாய விவாக மகோத்சவாய வரமன்மிச்சன் ஸ்வமந்திரிபிஹி குலவிருத்தைச்ச சமம் பர்யாலோச்சாய வாசுதேவம் வரம் ரோச்சயா மாதாகியா. இந்த விதமாக ஆலோசனை பண்ணி வசுதேவருடைய குமாரர் வாசுதேவருக்கு கொடுப்பதாக ஒரே மனதாய் தீர்மானம் செய்தார்கள். இந்த சமயம் வெளியிலிருந்து மூத்த பிள்ளையான ருக்மிணி வந்தான். பார்த்தான் ஆலோசனை சபையை. ஹே பிதகா, இது என்ன மகாநாடு, எதற்காக கூட்டப்பட்டது என்று கேட்டான். பீஷ்மகர் தீர்மானத்தை சொல்லவே வந்துவிட்டது கோபம். ஹே பிதகா, தங்களுடைய தீர்மானம் தப்பு, நான் ஒப்புக்கொள்ளவில்லை. கிருஷ்ணன் என்பவன் ஜாரன், சோரன், அவனுக்கு ருக்மிணியை கொடுக்கவே கூடாது. நான் சொல்வதை கேளுங்கள். தாங்கள் என் சிநேகிதனும் நல்ல குணங்களுக்கு இருப்பிடமானவனுமான சிசுபாலனுக்கு தான் கொடுக்குவானும் என்று சொல்லவே பார்த்தார் பீஷ்மகர். தன் பிள்ளை வார்த்தையை தட்டாமல் அங்கீகாரம் பண்ணிவிட்டார். இந்த நடந்த விஷயங்களை கவனித்துக் கொண்டிருந்த ஒரு சக்தியானவள் ஓடினார். பீடாகிரகத்தில் இருக்கும் ருக்மிணியிடம் ஆடிவுடந்தமாகத்தானே தெரிவித்தார். கேட்டாள் ருக்மிணி, இதி தூதி வாசகத்வா ருக்மிணி ஞபதத்முகி உபலப்ய சனை சம்யா பிரலபத்யமலாகயா. பூமியில் விழுந்த கதறினால் இப்படியாகத்தான் இருக்கின்றார்கள்.